தமிழ்நாட்டு படை நண்பர்களுக்கு வணக்கம். பத்து பாட்டில் அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாணாற்று படை. அது என்ன பெரும்பாணாற்று படை? இது சென்ற பதியில் சிறுபாணாற்று படைன்னு சொல்லும் பொழுது இந்த சிறுபாணன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருப்பேன். அதே போல் இந்த பதியில், அதாவது பெரும்பாணாற்று படையில் வரக்கூடிய அந்த பாணன் எந்த வகைன்னு சொல்லி பார்த்தோம்னா பெரும்பாணன் சொல்லுவான். பெரும்பாணன் என்றால் பாணன் என்றால் அடிப்படையில் இந்த யாழ் இசைக்கருவியை வைத்து வாசித்து பாடல் பாடுபவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாணன் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லைங்களா? போன பதில் அதான் சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே இந்த யாழ் இருக்குது பார்த்தீங்களா, யாழ் நரம்புடைய எண்ணிக்கை மொத்தம் 21 இருந்ததுன்னா இதனை பெரிய யாழ் அல்லது பேரியாழ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பெரிய யாழ் அல்லது பேரியாழ்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே வரக்கூடிய பாணன் போய் ஒரு மன்னரை புகழ்ந்து பாடும் பொழுது யாழ் கருவியை வைத்து இசைத்து பாடுகிறார். அப்போ அந்த யாழ் கருவியுடைய நரம்பு எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 21 நரம்புகளாக இருக்கும். அதாவது பேரியாழ் அப்படிங்கிற இசைக்கருவியை வைத்து வாசித்து பாடுகிறார் இங்கேங்க இந்த நூலில் வரக்கூடிய பாணன். அப்போ பெரிய யாழை வைத்து, அந்த பேரியாழை வைத்து வாசிக்கக்கூடிய அந்த புலவர் தான் பெரும்பாணன்னு சொல்லுவாங்க. அப்போ பெரும்பாணன் பாடல் பாடி பரிசு வாங்கிட்டு வராரு. வர வழியில் இன்னொரு பெரும்பாணன் வழி தெரியாமல் போயிட்டுருக்கு. அப்போ பரிசு பெற்ற ஒரு பெரும்பாணன் பரிசு பெற செல்லக்கூடிய மற்றொரு பெரும்பாணனுக்கு வழிகாட்டுவது தான் பெரும்பாணாற்று படை என்பது. சரிங்களா? அப்போ பெரும்பாணனை இன்னொரு பெரும்பாணன் ஆற்றுப்படுத்துவது பெரும்பாணாற்று படை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்து இது அகம் சார்ந்த படைப்பா புறம் சார்ந்த படைப்பான்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதுவும் என்னங்க, புறம் சார்ந்த ஒரு படைப்பு. அப்போ பத்து பாட்டில் புறம் சார்ந்த படைப்புகளில் இதுவும் ஒன்று. அடுத்து மொத்த அடிகள்னு சொல்லி பார்க்கும் பொழுது 500 பாடல் வரிகள். சரிங்களா? இப்போ பாடல் எண்ணிக்கை மொத்தம் 500, அதாவது பாடல் எண்ணிக்கைன்னு சொல்ல முடியாது, பாடல் மொத்தம் 1, அடிகள் மொத்தம் எத்தனைங்க 500 அடிகள். அடுத்து ஆசிரியர், இதன் ஆசிரியர்னு சொல்லி பார்க்கும் பொழுது கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பத்து பாட்டில் ஏற்கனவே ஒரு பாடல் பாடியிருக்கார், நம்ம முந்தைய பதிவில் பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ பத்து பாட்டில் 2 பாடலை பாடிய புலவர்களில் இவரும் ஒருவர், கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இன்னொரு புலவர் யார், நக்கீரர். ஏன், அவரும் திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல் வாடை அப்படிங்கிற 2 பாடலை பாடியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து இந்த நூலுக்கு உண்டான தலைவன், பாடுடை தலைவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தொண்டைமான் இளந்திரையன். சரிங்களா? இப்போ தொண்டைமான் இளந்திரையன் சொல்லி பார்க்கும் பொழுது காஞ்சிபுரம் பகுதியை ஆண்ட ஒரு மன்னன் தான் தொண்டைமான் இளந்திரையன். சரிங்களா? இவரை பற்றி தான் இந்த நூலில் பாடியிருப்பாங்க. அடுத்து இதற்குண்டான சிறப்பு பெயர் மிக முக்கியம். ஏன் அப்படின்னா அதுலேயும் அந்த பாணாறு அப்படிங்கிற வார்த்தை தேர்வில் பெரும்பாலும் கேட்ட ஒன்று. பாணாறு என்று அழைக்கப்படக்கூடிய நூல் என்னன்னே சொல்லி கேட்டிருக்காங்க. என்னங்க, பெரும்பாணாற்று படை. இப்போ பாணாறு என்றால் பெரும்பாணாற்று படை. அது இல்லாமல் முக்கியமான இன்னொரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமுதாய பாட்டு. சரிங்களா? அதுவே இப்போ முன்னாடி நம்ம முன்னாடி பதிவுகள் என்ன பார்த்தோம், காப்பிய பாட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது குறிஞ்சி பாட்டு. அதே போல் வஞ்சி நெடும்பாட்டு என்று சொல்லும் பொழுது அது பட்டினப்பாலை. அதே போல் சமுதாய பாட்டு என்று சொல்லும் பொழுது என்னங்க, பெரும்பாணாற்று படை. இந்த வித்தியாசம் பார்த்துக்குவோம். அடுத்து இதில் வரக்கூடிய குறிப்புகள் சொல்லி பார்த்தோம்னா பெரும்பாலும் என்ன தகவல் இங்கே சொல்லப்பட்டிருக்கும்னா இந்த யாழ் இசைக்கருவி குறித்த தகவல் தான் அதிகமாக இருக்கும். இந்த யாழ் இசையினுடைய வர்ணனை அதிகமாக அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் தொண்டைமான் இளந்திரனுடைய அந்த தலைநகரம் சொன்ன பார்த்தோம்னா திருவெக்கான்னு கொடுத்துருப்பாங்க. திருவெக்கா என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தலைநகரத்தை வந்து சிறப்பித்து இங்கே கூறியிருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா வேட்டையாடுதல். அந்த வேட்டையாடுதல்னால் மன்னரே நேரடியாக போய் வேட்டையாடாமல் தான் வளர்த்தக்கூடிய நாய்கள், சரிங்களா, மன்னர்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேட்டையாடும் பொழுது தான் வளர்த்தக்கூடிய கால்நடை பிராணியான நாய்களை வைத்து முயலை வேட்டையாடியதாக வந்து பார்த்திங்க இதில் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கும். இதில் இங்கே பெரும்பாணாற்று படையில். அது இல்லாமல் நம்ம புதிய புத்தகத்தில் வந்து ஒரு பாடல் வரி, அதாவது ஆவி என்ன, ஆவி என்ன அவிர் நூல் கலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி வந்திருக்கும். அது எதை தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சங்க காலத்தில் மக்கள்
சாதாரண மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை நிறத்தில் தான் ஆடை அணிந்திருக்கார்கள். அந்த ஆடைகள் வெண்மை என்பதையும் கடந்து மென்மையாக இருக்கும், ரொம்ப மெல்லிய ஆடையை அணிந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். ஆவி அன்ன, ஆவி அன்ன அவிர் நூல் கலிங்கம், அதாவது ஆவி போன்ற, பால் ஆவி போன்ற ஆடையை அணிந்த மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. பால் என்பது எப்படி இருக்கும், வெள்ளை நிறம், வெண்மையாக இருக்கும். அப்போ வெள்ளை ஆடையை அணிகிறாங்க. அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, பால் ஆவியை போன்று, ஆவியை போன்று டிரான்ஸ்பரண்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, வெளிப்படையாக இருக்கக்கூடியது. அப்போ மெல்லிய ஆடையை அணிந்தது வந்து பார்த்தோம்னா நம்ம பெரும்பானாற்றுப்படை இந்த நூல் வழியாக நமக்கு தெரிய வருகிறது. சரிங்களா, இது இல்லாமல் பாடல் வரிகள், இதை சார்ந்த பாடல் வரிகள், இப்போ ரீசனாக நடந்த ஒரு தேர்வில் வந்து பார்த்தோம்னா ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அது பெரும்பானாற்றுப்படை என்பது தான் விடையாக இருந்தது. இப்போ அந்த பாடல் வரி எங்கேருந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12th எத்திக்ஸ் புக்கிலேருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, அது நாம் அந்த கிளாஸ் வைஸாக அந்த ஒவ்வொரு புத்தகமாக பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த புத்தகம் வரையே பார்க்கும் பொழுது அந்த பாடல் வரிகள் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, அடுத்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மலைபடு கடம். சரிங்களா, தவறாமல் பார்த்துருங்க. நன்றி.